நேரங்கள் அனைவருக்கும் நன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது பல நேர்களுக்கான வாய்ப்புகளையும் நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அதே நேரத்தில் எல்லோருக்குமான பொதுவான வாழ்வியல் முறைகளையும் நாம் தெரிந்து கொண்டு வந்து அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய எர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் 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 வன்முறையை விரும்பாத மகாத்மா காந்திஜி அவர்களினுடைய அன்று உங்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவரும் வந்து ஆரோக்கியத்தின் மேலே மிக மிக அக்கறை செலுத்தியவர் ஏன்னா இயற்கை உணவுகளை ரொம்ப விரும்பியவர் அவருடைய பிறந்தநாள் அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இறை வணக்கத்தோட நிகழ்ச்சி அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரிய அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பேரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகலவன் முதற்றே உள்ளார்கள் வணக்கம் 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 சொல்லுங்கம்மா இன்றைக்கு நம்ம நிறைய நேர்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்போம் ஆனால் முதல் கேள்வியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எளிமை என்பது எவ்வளவு அவசியம் ஐயா இப்போது நான் ஆர்த்தி இது கேட்குறேன் ஆர்த்தி நீ யாருமானு கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க ஆர்த்தி பெண் ம் அப்புறம் டாக்டர்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இன்ஜினியர்னு சொல்லுவோம் வக்கீல்னு சொல்லுவோம் தொகுப்பாளர் தொகுப்பாளருங்கிறத விட அழகியும் நல்லா இருக்குமே அழகிய தொகுப்பாளர் ஓகே அப்படி வச்சுக்கலாம் ஓகே ஆனா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலைன்னு புரிஞ்சுக்கிறோம் நீ யார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டீச்சருங்கிறோம் டாக்டருங்கிறோம் இல்லையா வக்கீல் அப்படிங்கிறோம் ஆனால் அதெல்லாம் என்ன தொழில் நாம் செய்யக்கூடிய தொழில் தொழில் சரி அடுத்து கேட்குறோம் நீ யார் ஆர்த்தி இல்லையா அது பேராச்சு அப்போ நான் யார் அப்போ நான் யார் அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரு மன்னன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பையன் முழுமையாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியை நாம் நல்ல முறையில் நடத்தணும் அனைத்து மக்களுக்கும் நன்மை சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தை புரிய வைக்கணும் நீங்கள் ஏற்கனவே நம்ம இப்போ படமாக வந்த படம் தான் பிச்சைக்காரன் கூட ஒரு படம் வந்திருக்கும் அம்மாவுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழந்து ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமும் படத்தில் மறந்து போச்சுன்னாக்க அது பிச்சை எடுப்பார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதே கேரக்டர் அப்படி சொன்னால் புரிய மக்களுக்கு நீ என்ன பண்ண பிச்சை தான் எடுக்கணும் மன்னருங்கிறத விடணும் அப்படிங்கிறார் உடனே அவர் கோபத்தோடு போகிறாரு மன்னருங்கிறத மறந்துட்டு பிச்சை எடுக்கிறாரு எல்லாரு கூடயுமே போய் பார்த்தீங்கன்னா சகமாக மக்களோட மக்களாக இருக்கிறாரு மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறா யார் தெரியுமா நாம் செய்ய முடியாத வேலையை செய்கிறவங்க இப்போது நாம் பாத்ரூம் யூஸ் பண்றோம் நம்ம யூரின் போறோம் மோஷன் போறோம் அதையே நம்மளாலேயே பார்க்க முடியாத போது பல மக்கள் மலம் கழிக்கக்கூடிய ஒரு இடத்துல சாக்கடை அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா அதில் இறங்கி கிளீன் பண்றாரு ஒருத்தர் அவர் தான் மண்ணின் மைந்தர் நம்ம வீடு சுத்தமாக இருக்க சாக்கடை கிளீன் பண்றாங்க பத்தியா அவங்க தான் மண்ணின் மைந்தர் தெருவுக்கு கிளீன் பண்றாங்க இல்லையா அவங்கதான் மண்ணின் மைந்தர் நான் நினைக்கிறேன் அப்போது அந்த மண்ணின் மைந்தர்களோடு இணைந்து அவர் இளவரசர் இருக்கார் அப்ப அப்போ அந்த கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டார் துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டார் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார் எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு வருட காலம் நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அரை மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவர் கோவப்படுறார் என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க நான் ஒரு இளவரசனாச்சே அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் அப்பா சொல்றாரு இவ்வளவு நேரம் பிச்சைக்காரனா இருந்தீங்க இல்லையா மன்னர் மறந்துட்டு வாழ்ந்து இருக்காரு அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற நிலையை விட்டு மன்னர் நிலைக்கு வாணி இப்போ நீ மன்னர் பிச்சைக்காரன் நிரந்தரம் இல்ல முடிஞ்சு போச்சு மன்னர் இதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் நிரந்தரம் இல்ல இது என்னன்னா மக்கள் உனக்கு கொடுத்த பெயர் நீ பிச்சைக்காரன் மக்கள் விரும்பும் பொழுது இல்ல மன்னன் இப்போ சொல்கிறாங்க இப்போ இதுவும் இல்லை நீ யார் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் புத்தர் சொல்றாரு நாம் இந்த உலகத்திற்கு வாடகைக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் திரும்ப பிறந்தோட்டுக்கு போகணும் ஆனால் இங்கே வந்திருக்க எல்லாருமே நான் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு வந்து மருத்துவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் அந்த ஈகோ இருக்கு இல்லையா அந்த ஈகோ டச் பண்ணும்போது கோபம் வந்துருது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கோபம் வருது அப்படின்னா அங்க உண்மை இருக்கணும் உண்மை சுடும் இப்போ நீங்க ஒரு பொய்யான காரியத்தை பண்றீங்க நான் உங்களை திட்டுறேன் அப்போ உங்களுக்கு கோபம் வராது ஏன்னா பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு எப்போ கோபம் வரும் தெரியுமா நான் உண்மையாக இருக்கிற உங்களை பார்த்து நான் காயப்படுத்தும் பொழுது உள்ள கோபம் வந்துடும் நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போது அந்த நிலையை நாம் வந்து தயவு செய்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவர்கள் புரியாமல் நம்ம திட்டுறாங்க அவங்க தூக்கு நிலையிலே என்ன இருக்காங்க இந்த உலகத்தை புரிஞ்சிக்கல இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதத்தை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத நினச்சிட்டு நாம் மறந்து விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு ரொம்ப விருப்பமும் கூடாது வெறுப்பும் இல்லாத நிலையில் சம நிலையில் நமது வாழ்க்கையை நாம் தொடர ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த துன்பமும் நம்ம இருக்காது இன்றைக்கி வெற்றிக்கு அடிப்படையே என்னென்னா பொறுமை அப்படிங்கிறோம் அந்த பொறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கிறது இல்லை அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு கல்லீரல் பெற்று போச்சு கோவப்படுறாங்க மனசு போச்சு புரியல அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு வந்து துன்பம் இல்லை விஷயத்துக்கு கேட்ட கல்வி வரேன் நான் நடத்துது டைம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா போது கால் சொற்க இது முக்கியம் இல்லை இதுதான் அடிப்படை அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் யார் நீங்கள் யார் அனைவருமே ஆன்மா பொறுத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அன்பானவர்கள் சொன்னால் உங்களுக்கு வந்து புரிஞ்சது கஷ்டமாக இருக்கு எல்லாமே அன்பானவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் அவ்வளோ கொடுமைக்காரன் ஆனால் தன்னுடைய குழந்தையை பார்க்கும்போது அவன் குழந்தைய மாறிடுவான் ஆனால் வெளியில் பார்த்தா அது முரட்டை மீச நிறைய அரசியல்வாதிகள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் தன் வீட்டுக்கு போனால் குழந்தைங்கிட்டு மனைவி இடத்துல அந்த அன்பு அப்பா அம்மாட்ட அன்பு அப்போ அன்புங்கிறது ஆழமாக எல்லோர் இடத்துலையும் இருக்கிறது அந்த அன்பு மறைத்து இல்லை மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் அந்த மனிதனுக்கு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறது இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சிவம்தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே இந்த எளிமை தானாக வந்துடும் எளிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மை நாம் அறிதல் உணர்தல் அவ்வளவுதான்

அவங்க வந்து ஐடி கம்பெனில ஜாப்புக்காக போனாங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரெஷர் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுங்க பிக்ஸ் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அவளுக்கு பிக்ஸ் வந்துருச்சுங்க ஐயா நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் பாருங்க நிகழ்ச்சி பாருங்க இந்த தொலைபேசி கட் பண்ணிடலாம் அப்பதான் ஈஸியா நான் சொல்ல புரியும் உங்கள் வேலையை நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு சம்பளம் கிடையாது சரிங்க நம்முடைய அன்பான நேயர்கள் நான் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எந்த நேரத்தில் மதியம் வந்தாலும் சரி சாயங்காலம் வந்தாலும் சரி காலையில் வந்தாலும் சரி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்தாலுமே அவ்வளோ அன்பான நேயர்கள் பாசமான நேயர்கள் உண்மையான நேயர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி மற்றவர்களுக்கு புரியணும் இல்லை லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க

இப்போ ஃபிட்ஸு இது எல்லோருமே கவலைப்படக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது குழந்தைகள் மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி இந்த ஃபிட்ஸு இன்றைக்கி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் நடக்க முடியாத குழந்தைகள் வாய் பேச முடியாத குழந்தைகள் கண்ணு தெரியாத குழந்தைகள் கண்களில் மார்கன் ஏற்படுவது இல்லை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது இது அனை இதுக்கு அனைத்துக்குமே அடிப்படை வந்து இந்த ஃபிட்ஸ் தான் வலிப்பு தான் நேர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா பேசிடலாம் சம்பளம் உண்டு கன்ஃபார்ம் ஐயா அப்பாடா வணக்கம் நேர்களே ஹலோ யார் பேசுறீங்க உங்க பெயர் சொல்லுங்க அண்ணா வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க சார் என் பேரு எங்க இருந்து பேசுறீங்க ஐயா செங்காச்சி இருந்து பேசுறேன் ம் ஐயா கிட்ட பேசுங்க உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் ஐயா

ஆறுமுகம் ஆறுமுகம் ஒரே விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஃபோனில் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நேரில் யாரும் வரதில்லை அதான் கஷ்டம் நேரில் வந்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஆயிரும் என்னை பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பணக்காரர்கள்லாம் வரதில்லை பணக்காரர்கள் நான் அதை கண்டுக்கிறதும் இல்லை அதே பேர் சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் எங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பாங்க எவ்வளோ நாளும் தர கூட அன்றைக்கூட இருந்து எல்லாம் வந்தாங்க கிளம்பி வந்துட்டாங்க ஃபிரான்ஸ் வந்து குடும்பமே பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்க நான் அவங்கள கூட வந்து எல்லோரோடையும் தான் பார்க்குறது நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் இதில் எல்லாமே மனிதர்கள் தான் இதில் பிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்கிறதும் கிடையாது சிகிச்சை நம்மளோட மருத்துவர்கள் கொடுக்குறாங்க நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க நான் வந்து வாழ்வியல் முறைகளையும் பற்றி பேசி தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்போ அவர்களுக்கான அந்த உண்மைகள் வைக்கணும் இல்லை இப்போ திடீர்னு நீங்கள் பாம்பு வந்துடுச்சு என்ன பண்ணுவோம் என் ஓடிடுவோம் இல்லையா அப்போ நிகழ்ச்சி பாம்பு பார்த்துக்கு பாம்பு பேசிகிட்டு இருக்கணும் ஓகே ஆனால் அது படம் எடுக்க தெரியுமா ஆமாங்க ஓகே அப்போ என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பயம் அப்படிங்கறது மனசுக்குள்ள வந்தது பாம்பு வந்துச்சு நீங்க வந்து பயந்து போய் ஓடுறீங்க இப்ப ஒரு பாம்பாட்டிங்க இருக்காரு என்ன பண்ணுவாரு அவர் பாம்பு மயங்க வச்சிருவாரு மயங்க வைக்க மாட்டாரு பிடிப்பாரு ஆமா ஏன் தெரியுமா அது என்ன பாம்புன்னு தெரியும் அவருக்கு நல்ல பாம்பா சார பாம்பா ஆமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கட்டு விரியனா இல்லை த தண்ணி பாம்பா இந்த மாதிரி என்ன வகையான பாம்பு இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படியே கடித்தாலும் எப்படி தப்பிக்கலாம் எல்லா வித்தையும் அவருக்கு தெரியும் தெரியும் அப்போது ஒரே ஒரு பாம்பை பார்த்து நீங்கள் ஓடுறீங்க ஆனால் அவர் பாம்பாட்டி பிடிக்கிறார் பிடிக்கிறார் ஏன்னா பாம்பை தெரியும் தெரியும் அவ்வளோதான் விஷயம் அப்போது ஏன் நம்ம எல்லோரும் பயப்படறோன்னா உடம்புடைய செயல்பாடு தெரியல உடம்பு எப்படி நமக்கு சக்தியை கொடுக்குது தெரியல அந்த சக்திகளுடைய வெளியேற்றம் என்னங்கிறது புரியல நோயினால் என்ன தெரியல அப்போ அந்த நோயை குணப்படுத்துவதற்கு இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியல புரியல உணரலை அதனால் பயம் அதை உணர வைக்கிறது தான் என் வேலை நான் சொல்லப்படி நினைக்கிறேன் உணவு உட்கார வைப்பேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுவேன் கேட்கணும் வேறு வேலையே இல்லை சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பேன் இப்போ கண் பாதிப்பு அப்போ கண்ணுக்கு என்ன செய்யணும் ஹார்ட் பாதிப்பு ஹார்ட்டுக்கு என்ன செய்யணும் ஒட்டுமொத்த உடம்பு தான் நம்மளது ஆரோக்கியம் ஒட்டுமொத்த உடம்பையும் எப்படி பலப்படுத்துறது தனிப்பட்ட முறையில் அந்தந்த உறுப்புகளுக்கு இன்னும் கூடுதல் சக்தி எப்படி கொடுக்கறது இதுக்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்படும் இந்த பயிற்சிகளை ஃபாலோ பண்ணாமல் வியாதி குணமாகாது சார் மருந்தை கொடுங்க சார் எத்தனை லட்ச சாப்பிட்றேன் அந்த கதையாக தம்பி ராஜா அது நமக்கு பிடிக்காது அவசியமில்லை ஏன்னா எங்கிட்ட வரவங்க குணமாக்கணும் குணமாகலையே வேண்டாம் அதை சும்மா வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கதை நமக்கு ஆகாது ஏமாற்ற வேலை நமக்கு பிடிக்காது உண்மை தன்மை தான் நமக்கு எப்போவுமே நான் விரும்புகிறது அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வரணும் போணுன்னு நினைக்கிறாங்க இவர்கிட்ட ஆசை ஆறுபோது நான் கேட்டுக்கிறதுனா நான் வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக உக்காரணும் நான் சொல்கிறது கவனிக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் வார வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கணும் வார வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இங்கே ஓப்பன் டாக்கு தான் ஆமாம் ஆமாங்க ஓப்பனா நீங்க கேட்கலாம் சரி குணம் ஆச்சுன்னு சொல்லுங்க குணம் சொல்லுங்க ஒன்றா இல்லையா ஆமாங்க முடியும் சொல்லு இல்லை முடியாதுன்னு சொல்லு அழுவுறது அப்படின்னு முடிவா சொல்லுவாரு இல்லையா முடியும் ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லணும் மட்டும் சொல்லணும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க தம்பி ஆறுமுகம் கண் பார்வை திரும்ப கண்டிப்பாக கொண்டு தர முடியும் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கண் பார்வை நான் எந்த இந்த வாங்குறது வாங்குறதalle எழவசமா தான் பார்க்கறேன் ஆனா நீங்க செய்ய வேண்டியது தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய நடைமுறைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஃபிட்ஸ்க்கு என்ன பதில் சொல்லாம இருக்கேன் அடுத்த கேள்விக்கு கரெக்டா சொல்றார் சரி ஐயா வணக்கம் 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 madam வணக்கம்மா பெயர் சொல்லுங்கமா என்னோட பேர் ரேவதிங்க நான் ஈரோ district காங்கியூர்ல இருந்து பேசுறேன் ஐயா கிட்ட பேசுங்கமா சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் நாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கந்தியூர்ல இருந்து பேசுறேன் சார் எனக்கு ஒரு வருஷம் முன்னால ஒரு கால் ஃபிராக்சர் ஆயிடுச்சேன் கால் வலியா இருக்குன்னு செக் பண்ணோம் டாக்டர் எலும்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு எப்ப வேணா பிராக்சர் ஆகலான் நாங்க அது ஆகி ஆபரேஷனும் பண்ணிட்டோம் திரும்ப இப்போ ஒரு மே மாசம் இந்த மே மாசம் வந்து இன்னொரு காலும் பிராக்ச்சர் ஆயிடுச்சு கேட்டா அது எலும்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முத கால் ஆபரேஷன் பண்ணப்பே அந்த டாக்டர் சொன்னாங்க இது எங்க வேணா வரலாம் ஒருவேளை வராம கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து இன்னொரு காலும் எலும்பு வீக் ஆயிடுச்சு உடஞ்சிருச்சு

எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லாம அப்படியே ஆகாதுங்கம்மா அதாவது எலும்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்டோபிரேஷ்னு சொல்லுவாங்க எலும்புகள் பலவீனம் அதாவது எலும்புகள் வந்து உடையக்கூடிய தன்மைகள் நம்ம உடம்புல தைராய்டு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்போது போது இந்த கால்சியம் முழுமையாக பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா எத்தனை குழந்தைங்க ஆஹ் ரைட் நிகழ்ச்சியை பாருங்க புரியுதா அப்போ உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கும் குழந்தைக்கும் எலும்புக்கும் இதுதான் ட்ரீட்மெண்ட் ஏன்னா அவர்களுடைய கர்ப்பப்பை தைராய்டுக்கலான்னு எல்லாம் பாதிச்சிருக்கு கால்சியம் உடம்புல இல்லை ஆனா கால்சியம் தேவைப்படுது அப்ப உடம்பு என்ன பண்ணுதுன்னா எலும்புல இருக்கிற கால்சியத்தை எடுக்குது அப்ப ட்ரீட்மெண்ட் என்னன்னா இவர்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தணும் அப்படின்னா குழந்தையும் பிறக்கும் எதுவும் சரியா இருக்கு இவ்வளவுதான் விஷயம் ஈரோடு பார்க்க சொல்லுங்க நீங்க நேரடியாக ஐயாவை போய் சந்திங்க உட உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்கு அடிப்படை என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதி பலம் கொடுக்கும் அதன் பிறகு ஐயா சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து எல்லா எல்லாமே நலன் கிடைக்குமா அர்த்து இன்னும் போக போக இன்னும் முழுமையாக பாதிச்சிடும் எல்லா எலும்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதாரம் பலமே எலும்பு தான் அப்போ எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு இப்படி தான் உடஞ்சிடும் இப்படின்னு

அவங்க வேற என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியல சொல்ல தெரியல இல்லைங்க ஏன்னா குழந்தை இல்லைங்கிறது எவ்வளவு பேர் குறை ஆமா இல்லையா ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்மளோட நேயர்கள் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் யூடியூப் பார்க்கணும் முதல்ல என்னுடைய யூடியூப் பார்க்கணும் நிகழ்ச்சி மூலியமாக பார்க்கணும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா பார்த்தாங்கனாவே அவங்க எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டாங்க அவ்வளவு விஷயத்தை நம்ம இதில் கொடுக்குறோம் ஆனால் ஆர்த்திக்கு நம்ம நன்றி சொல்லணும் நேரு குல் சரோபா நன்றி சொல்றேன் என்னோட இடத்துல இருந்து விஷயத்தை புடுங்குறதுல ஆர்த்திக்கு நிகர் ஆர்த்தி தான் நமக்கு ஒரு தகவல் களஞ்சியம் கிடைக்கும் பொழுது நிச்சயமா நம்ம மக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் என் மூலமா அது பயன் ஆகுது அப்படின்னு நினைக்கும் அது இறைவன் சித்தம் தாங்க ஐயா நேர் காத்துட்டு இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா நான் ஐஸ் ஹவுஸ்ல இருந்து பேசுகிறேன் ஐஸ் ஹவுஸ்ல இருந்து உங்க பெயர் என்னம்மா ஆஹ உங்களுடைய தொடர்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்திருங்க ஐயக்கிட்ட பேசுங்கம்மா உங்க கேள்விகளை கேளுங்க ஹலோ ஆ இப்ப பேசுங்க உங்க கேள்விகளை கேளுங்கம்மா ஹலோ ஆ எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு ம் டிவி பார்க்காதீங்க பேசுங்க பேசுங்க ஹலோ எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சரிங்க தைராய்டு டி6 3135 இருக்கு சரிங்க அதுக்கப்புறம் எனக்கு போஸ்ட் மேலே போஸ்ட் மேலே ஆயிடுச்சு எனக்கு ஏஜி வந்து தேர்ட்டி தான் ஆகுது ஓ சரிங்க இதுக்கு என்ன செய்யலாம் தைராய்டு கிளாண்ட் கட்டி வந்து பெருசாகிட்டே வருது பாப்பா உங்க பேர் என்ன என் பேர் பர்வீன் பர்வீன் நீங்க நேர்ல தான் வரணும் பர்வீன் நீங்க கண்டிப்பாக வாங்க ஹைசர்ஸ் தான் இருக்கீங்க

உதாரணத்திற்கு ஒரு ஜாதிக்காய் அப்படிங்கிறோம் மாசிக்காய் அப்படிங்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் கடையில் வைக்கிறது மிளகு அப்படிங்கிறேன் ஜீரகம் அப்படிங்கிறேன் ஜீரகத்தை உடச்சிங்கன்னா என்ன வரணும் மஞ்சள் அப்படிங்கிறோம் ஈரோடு தான் வந்து மஞ்சள் மஞ்சள் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லா கிருமி நாசினி தோல் வியாதிகளுக்கு மஞ்சளை போல ஒரு சிறப்பான ஒரு மருந்து உலகத்திலே கிடையாது ஒன்றா இல்லைங்களா கேன்சரே குணப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற அந்த மஞ்சளுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மஞ்சளுக்கு உரத்தை வைக்கிறாங்க மருந்தடிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு மருந்தடிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு குடோனில் வச்சுட்டு கந்தகத்தை வைக்கிறாங்க வந்து வண்டு இருக்கிறதுக்காக அவ்வளவும் கெமிக்கல் விவசாயிகள் குறையில்லை என்ன காரணம் இருந்தா தான் விலைக்கு போகுது ஆனா பூச்சி இருக்கிற மஞ்சள் தான் நல்ல மஞ்சள் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் மக்கள் அதை வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்கறது இல்லை அதனால விவசாயி என்ன பண்றான் வேற வழி இல்லை சொல்ல போய் நினைக்கிறேன் அப்ப மக்கள் மாறணுமா இல்லையா அப்போ இந்த மஞ்சளுக்கு நான் என்ன செய்கிறேன்னா துறையூர் பக்கத்தில் ஒரு இடம் அங்கே நான் ஒரு இடத்த எடுத்துகிட்டு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக மஞ்சள் வந்து இயற்கையான முறையில் கொள்ளைகாலில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கேருந்து கொண்டு வந்து விதைகளை கொண்டு வந்து நம்ம பயிரிட்டு தண்ணீர் அதிகமாக விடக்கூடாது விடாமல் இருக்கக்கூடாது எல்லாருமே தண்ணி நிறைய விடுவாங்க தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ அந்த தண்ணீர் இல்லாத இடத்துலேருந்து வரணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வச்சோங்களேன் நீங்கள் உடைக்க மாட்டீங்க விட்டுட்டு வச்சோங்களேன் தேடி பிடிப்பீங்க அதுதான் அப்போ அது தேட ஆரம்பிக்கும் சத்துக்களை தேட ஆரம்பி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சில்வர் நைட்ரேட் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்போ ஒரு பயிர்களை நாம் பயிர்னால் வந்து பயிர் வகைகள் இருக்குது தட்டைப்பயிர் கொள்ளு அந்த மாதிரி போட்டு அப்போ அந்த மண் சத்து அதிகப்படுத்திட்டு நைட்ரஜன் சத்தெல்லாம் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை போட்டு எந்த கெமிக்கல் போடாமல் உரம் போடாமல் அப்படியே எடுத்து நாம் மருந்தாக ரெடி பண்ணி நம்ம கொடுக்கறோம் நான் சொல்ல புரியு நினைக்கிறேன் இதுக்காக நான் படக்கூடிய கஷ்டங்கள் நிறைய இருக்குது இது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இப்போ தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காயை நான் இப்போ நீங்கள் நைட்டு கூட ஃபோன் பண்ணி அந்த லேகியம் கொண்டு வர சொன்னீங்களா அது வந்து இப்போ இங்கே இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊட்டிலேருந்து கொண்டு வர சொல்லியிருக்கோம் ஸ்டாக் இல்லை எனக்கு நான் என்ன நான் தேங்காய் எண்ணெய் தரேன் அந்த தேங்காய் உள்ளுக்கு அப்படியே ஃபுல்லாக குடிக்கிறோம் ஒன்றுமே ஆகாது தேங்காய் குடிக்கணும் தலைக்கு போடணும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மருந்துகளை தயார் பண்ணுறோம் நான் பேசும்போதே வந்து உண்மைத்தன்மையோட இவ்வளோ விஷயங்கள் ஒளிப்ப வெளிப்படையாக சொல்லும் பொழுது மருந்து தான் இருக்கும் அப்போது இந்த மருந்துகள் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே கொடுக்குறோம் ரொம்ப முடியாதவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் ஆனால் அது என்ன நடக்குது தெரியுங்களா நிறைய நான் பத்தாயிரம் ரூபா பாஞ்சாயிரம் மதிப்புள்ள மருந்துகள் இலவசமாக கொடுக்கும்போது அதை யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே தூக்கி வச்சிடறாங்க மூணு மாதம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு வருவாங்க என்னமானு கேட்பேன் சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் நாள் நல்லா இருந்துச்சு மறுபடியும் வந்துருச்சே அப்படின்னாங்க சரி மாதிரி தான் ஃபாலோ பண்ணிய இல்லை சார் அப்படியே வச்சிருக்கேன் அந்த சமயத்தில் தான் இது எதுக்குடா செய்யணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துடும் ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல நம்ம வந்து உதவி பண்ணி நினைக்கிறோம் அதை மிஸ்யூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபில்டர் பண்றோம் நம்ம உண்மையிலேயே அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் உணவு முறைகள் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்கான மெடிசன்ஸு எல்லாம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம இலவசமாக கொடுக்குற மாதிரி தவிர பார் தான் மாற்றிட்டோம் நிறைய கொடுத்து 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 வீணா போச்சு அதனால பர்வீன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து பாருங்க டாக்டர் சாரதா தேவின்னு இருப்பாங்க இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லுங்க இலவசமாக தர சொல்கிறேன் நான் வாங்கிக்கங்க ஆனால் சரியாக முறையாக பயன்படுத்துங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நான் ப்ரொக்யூர் பண்ணி வரேன் நான் அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் இன்றைக்கும் நம்மளுடைய எர்போக்கர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக நம்ம அருகே காத்திருக்கின்றார் அவர் மருத்துவமனையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நேரடியாக நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக மருந்து பொருட்களை மிகவும் பயனுள்ளதாக யார் முழுமையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக பல முறை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் அதனால வாங்கக்கூடிய மருந்துகளை முழுமையாக நான் பயன்படுத்துவேன் இந்த முறைகளை பின்பற்றுவேன் அப்படின்ற உறுதியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா குணமடைதல் அப்படின்றது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது ஐயா நேர்கள் காத்துட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா மதுரையில இருந்து ஆ கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சரிங்களா ஆ சரி ஆ பேசுங்க ஐயா கிட்ட பேசுங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் 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 காலு இப்போ ஒரு ஒரு வருஷமாவே கால்ல மீன்ஸ் இந்த கட்டங்கட்டமா கட்ட கட்டமா மீன்ஸ்ல மாதிரியே இருக்குது அப்படி இருந்துச்சு ஆனா இப்ப தோல் டாஜிட்ட காமிச்சு அது மருந்து வாங்கி போட்டுக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு சின்னத ஒரு புண்ணு மாதிரி கிட்ட வந்தது அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப பெருசா ஆயிருச்சு நான் டாஜிட்ட காமிச்சுட்டேன் எல்லாத்தையும் காமிச்சுட்டே மருந்து எல்லாம் போட்டே அது சரியில்லை

மாதம் மாதம் எப்படின்னா ஒன்றாந்தேதினா இருபத்தி எட்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடும் முன்னாடியே வந்துடும் இல்லையா ஆ சரி சரி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் தோல் வியாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிடையாது நிகழ்ச்சி பாருங்கள் உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன் இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சிசேரியன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கழிவுகள் முழுமையாக வெளியேறலை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்திற்குமே கழிவுகளுடைய தேக்கம் அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கான அடிப்படை எண்ணங்கிறத முதல்ல பார்க்கணும் ஆமாம் லைனில் இருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஆமாம் ஓகே கட் பண்ண கட் பண்ணிட்டாங்க தோல்வியாதி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் போய் முகத்தை போய் வந்து ப்ளீச் பண்ணிக்கிறது அது பண்ணிக்கிறது இது பண்ணிக்கிறது அப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு அப்படின்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஆரம்பத்தில் அது பண்ணும் பொழுது ஏதோ சுகமாக இருக்க மாதிரி தெரியும் நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அதற்கு பிறகு பாதிப்புகள் மிக அதிகமாக வந்துடும் அப்போதைக்கு வராது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்பு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் ட்ரைனஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரைனஸ் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்துடும் அர்த்தம் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாவே காற்றுன்னு அர்த்தம் நம்ம உடம்புல காற்று சக்தி முழுமையாக இல்லை இல்லை காற்று சக்தி கெட்டுப்போச்சு அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் அதிகமாக பாடுகிறார்களோ யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பிராணன் போயிடும் பிராணன் நம்ம சொல்கிறோம் சொன்னலாதான்னு சொல்லிட்டு ஒரு பாடகி இருந்தாங்க அவங்க அருமையாக பாடக்கூடியவர்கள் ஆனால் இறந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க ஒவ்வொரு பாட்டையும் பாடும்பொழுது அப்படியே வந்து உணர்ந்து உள்வாங்கி பாடக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த காற்று சக்தி பிராணன் போகத்தான் செய்யும் அப்போ அந்த உடம்புல வாத பித்த கபம் சொல்கிறோம் வாதத்தை சரியாக நாம் பக்குவப்படுத்த வேண்டும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பிலேயே மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல் மிகப்பெரிய உறுப்பு தோல் ஆனால் இந்த தோலை நம்ம யாரும் பராமரிக்கிறதே இல்லை யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோல் வியாதி வரும் யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு முகப்பரு வரும் யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுபத்து ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது அரசாங்க நிர்ணயம் ஆனால் நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுலாம் தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறோம் நம்ம டிஎஃப்எம் டிஎஃப்எம்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸியல்ல நம்ம கொண்டு கொடுக்கும் பொழுது அதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னா ஆதாரம் தான் பேச மாட்டேன் நான் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் நான் கொடுக்கும்போது பட் இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு ஆக்கிட்டேன் அவ்வளோலாம் இது வரைக்கும் எந்த கம்பெனியும் சோப்பு கிடையாது நீங்கள் நீங்கள் சோப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எங்கேயாச்சும் சோப்புங்கிற வார்த்தை இருக்கா பாருங்கள் எங்கேயுமே சோப்புங்கிற வார்த்தை இருக்காது சோப் அப்படின்னா எழுபத்து ரெண்டு இருக்குன்னு டிஎஃப்எம் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்து போய் பாருங்கள் சோப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது எழுபத்ரெண்டுக்கு மேலே போனால் சோப்புன்னு யூஸ் பண்ணும் அப்போ இந்த சோப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த கொழுப்புகளை தோல் பாதுகாக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை ட்ரைனஸ் ஆக்கி விட்டுருது சொல்ல புரிய நினைக்கிற உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா மஞ்சள் மஞ்சள் என்னக்காச்சும் போட்டு நம்ம தேய்ச்சி குளிக்கிறோமா யாருமே குளிக்கிறது இல்லை சொல்லுவாங்க சார் மஞ்சள் போட்டு குளிச்சா முகம் கருப்பாகுது அப்படின்னு கருப்பாகலை கருப்புனா உள்ளே கிரதம் வெளியே கொண்டு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கருப்பாக என்ன காரணம் நான் சொன்னதான் ஈரோடில் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கெமிக்கல் போடுறது தான் கேன்சரை அழிக்கக்கூடியது ஒழிக்கக்கூடியது ஆனால் இந்தியாவில் அதிகமாக கேன்சர் இருக்கக்கூடிய ஊர்களில் ஈரோடு முக்கியமாக இருக்குது யோசனை பண்ணி பாருங்களேன் என்ன ஒரு முரண்பாடுங்க ஸோ அதனால் அவங்க ட்ரைனஸ் அவங்க சொல்கிறது பக்கம் தான் வெடிப்பிடிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ தோலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இழகுத்தன்மை கொழுப்பு நல்ல கொழுப்பு அது தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது ஸோ அவர்கள் அதிகமாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் மேலே போடுறதுக்கு இல்லை உள்ளு குடிக்கிறதுக்கு முதல்ல அவங்க உடம்பு வந்து அதிகமாக பித்தம் சூடு அதிகமாக இருக்கும் சூடு இருக்கிற இடத்துல காற்று இருக்காது சூடு பண்ணோம்னா காற்று என்னாகவும் வெளியே போயிடும் போயிடுமா இல்லையா உடம்பு சூடு பித்தம் அதிகமாக இருக்கு தூக்கம் கிடையாது மனசுல குழப்பங்கள் மனசுல கவலைகள் அதே போல பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறது மென்சஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆகுதுன்னு சொன்னாங்க அதுவே தப்பு அவன் மாதம் மாதம் ஆகுதுங்கிறாங்க எல்லாருமே இதுதான் மாதம் மாதம் ஆகுது மாத மாதம் ஆகணும் அஞ்சு நாளும் ஃப்ளோ இருக்கும் அஞ்சு நாளும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் குறைபாடுகள் இருக்குது இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாடிகளை பார்த்து இல்லை வேறு நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும் ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இந்த லேசர் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் நான் கேட்குறேன் ஒரு சாஃப்ட்டான முடி இருக்குது இதை நீங்கள் போயிட்டு முழுமையாக வந்து லேசர் பண்ணி எடுக்கும்போது அங்கே முடி அதிகமாக கம்மியாகாமா அதிகமாக தான் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா பெண்களுமே பண்ணுறாங்க ஸோ முகத்தை பொழிவாக வைப்பது அப்படிங்குறது வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து விளக்கமாக ஸ்கின் பற்றி வேணும் பேசலாம் இது பெரிய சப்ஜெக்ட் இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்க கேட்டவன் தோலை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தோலை சரியாக பராமரிச்சு அப்படின்னா எந்த வியாதியுமே கிடையாது சர்க்கரையிலேருந்து பீப்பிலேருந்து தைராய்டிலேருந்து முட்டோலேருந்து முதுகுலேருந்து கூட எல்லாமே சரியாயிடும் ஒரு மனிதனுடைய வெளிப்புற உறுப்பு தோல் நினைக்கிறோம் அகத்தின் அழகு இப்படிதான் முகத்தில் தெரியும் அப்ப அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளும் முகத்தில் தெரியும் ஒட்டுமொத்த ஆராயும் முகத்தில் தெரியும் குறிப்பா வந்து நேர்களுக்கான நாளாக இன்றைக்கு நேர்களுடைய கேள்விகளுக்கான விடையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் பேசின அந்த நேயர் வந்து ஃபிட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க நீங்க அதற்காக சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா ஃபிட்ஸ் அப்படிங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நாம ஆனால் ஃபிட்ஸ் அப்படிங்கிறது பா மூளையில் இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லை அது ஒரு அறிகுறி அவ்வளவுதான் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா நியூரான் நம்ம செல்களுடைய அளவு படு வேகமாக குறைஞ்சிரும் அதனால் ஃபிட்ஸ் வராமல் நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நபிகள் அந்த உலகத்துக்கு வந்து உன்னதமான நிலையை மேன்மையடைவதற்காக வாழ்ந்து காட்டிய அந்த இறை தூதர் அவரிடத்தில் அவர் பெண்மணி போகிறாங்க பெண்மணி போய்ட்டு கேட்குறாங்க ஐயா எனக்கு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குது ஃபிட்ஸ் வரும்போது நான் மயங்கி விழுந்துடுறேன் என்னுடைய புடவைகள் என்னுடைய ஆடைகள்லாம் வந்து விலகுது எனக்கு மிக அவமானமாக இருக்குது இது எனக்கு வந்து தீர்த்து கொடுக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் இடத்துல கேட்குறாங்க அப்போ நபிகள் இடத்துல அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழிப்பு அப்படிங்கிறது நிறுத்தணுமா இல்லை நீங்கள் அல்லாவை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வலிப்பு அப்படிங்கிறது நிறுத்தக்கூடாது அந்த வலிப்பு அப்படிங்கிறது உங்களது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தினுடைய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறார் நான் புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ குழப்பமாக இருக்கும் சார் ஃபிட்ஸு நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அதில் முழுமையாக அதுக்கான விளக்கம் இருக்கும் இப்போ நீங்கள் கொல்லிமலை போகிறீங்க ஏற்காடு போகிறீங்க குளிர் உங்களாலையும் அப்படின் என்ன பண்ணுவோம் இருக்கும் ஏன் வந்துச்சு நல்லா தான் ஒரு செகண்ட் விடு வருமே ஆமாம் தானே வருதா இல்லையா அப்போ ஏன் வந்துச்சு அதுதான் ஃபிட்ஸு அப்போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையை சமநிலை செய்கிறது உடம்பு மோசமான நிலையை சமநிலை செய்யக்கூடிய நிகழ்வு வந்து இந்த நடுக்கம் குளிர் வருது நடுக்கம் வருது இன்னொரு இடத்துலயும் நடுக்க வரும் பயம் வருது நடுக்கம் வரும் அப்ப பாருங்க இந்த குழந்தைங்க அத்தனைக்குமே ஆள் மனசுல அந்த பயம்ங்கிற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் காய்ச்சல் அதிகமாக ஆகும்போது நடக்கும் வரும் சில்லுன்னு இருக்கும்போது நடக்கும் வரும் பிபி அதிகமாகும் போது வரும் பிபி குறையும் போது நடக்க வரும் குறிப்பாக குளுக்கோஸ் அளவு குறையும் போது பல்லெல்லாம் கடிச்சுட்டு நடக்க வந்துடும் அப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது மூளை பாதிக்குது மூளையில பிரச்சனையா உடம்புக்குள்ள பிரச்சனையா உடம்புல பிரச்சனை உடம்புல பஞ்சபோத சக்திகள் நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த ஐந்து சக்திகளுடைய குறைபாடு நமது உறுப்புகளை பலவீனமாக்குகிறது அந்த உறுப்புகளுடைய பலம் பலவீனம் மூளையை பாதிக்கிறது அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூளைக்கு அல்ல உடம்புக்கு நான் சொல்கிற புரியு நினைக்கிறேன் உனக்கு அதான் நபிகள் சொல்கிறாரு அதாவது இதை நாம் நிறுத்த முடியாது நீ இறையை அடையக்கூடிய நிலைக்கு பொறுமை சகிப்புத்தன்மை உண்மை தொழுகை நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மேன்மையான குணங்களோடு உனது வாழ்க்கையை நீ நடத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக உனது உடல் மனம் ஆன்மா சுத்தப்படுத்தப்படுகிறது ஆரோக்கியப்படுத்தப்படுகிறது உனது ஃபிட்ஸ் தானாக குணமாகங்கிறார் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ப ஃபிட்ஸ் அப்படிங்கறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தினுடைய குறைபாடுங்க அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க

மேலே ஏறி வருவீங்க நடந்து மேலே புசு புதுசு புதுசுன்னு வந்து நிற்பீங்க நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க கொஞ்சம் குண்டா இருக்கணும் உங்களால் யாராக இருந்தாலும் மேலே வந்து என்ன நடக்கும் உடனே ஆர்த்தி பார்த்துட்டு ஆர்த்தி பாருங்க புதுசு புதுசுன்னு வந்து உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது நீங்கள் மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா சரியா இருக்குமா உடனே செக் பண்ணி பார்க்குறேன் பிபி அதிகமாக இருக்கும் இருக்குமா இருக்காது பிபி அதிகமாக இருக்குது மாத்திர சாப்பிடுங்க சரியா இல்லைங்க என்ன காரணம் மேலே நடந்து வந்துருக்கும் அப்போ நடந்து வந்ததுனால பிபி அதிகமாச்சு நிகழ்வு இங்க இருக்கு இங்க தான் அப்போ உடம்புக்குள்ள என்ன நடந்துக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு பெரிய அதுக்கு சரி பண்றதற்காக உடம்பு பிபி அதிகரிக்குது அப்ப அதை சரி செய்யும் பொழுது என்னங்க பார்க்கணும் பார்த்து கண்டுபிடிச்சு உடல் உறுப்புகள் எந்த உறுப்பு பலவீனமா இருக்கு பார்த்து சிகிச்சை ஃபிட்ஸ் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக சரி பண்ற வேலை இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃபிட்ஸுக்காக அதிகமாக அவர்கள் சிகிச்சை எடுக்க எடுக்கு எடுக்கு எடுக்க நரம்பு மண்டலம் பாதிக்க ஆரம்பிக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்க ஆரம்பிக்கும் அப்போ பயத்துல கை நடுங்குதா இல்லையா அப்போ ஃபிட்ஸ் நடுங்குதா இல்லையா ஸோ இது எல்லாமே சரி பண்ணணும் சரி பண்ணாதான் சரியாகும் ஃபிட்ஸ் அப்படிங்கிறது எளிமையாக சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தயவு செய்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை நேரில் வந்தால் மட்டும்தான் அதுக்கான சிகிச்சைகள் நம்மால் கொடுக்க முடியும் மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து பாதிப்புகள் வலிப்பாகட்டும் பக்கவாதமாகட்டும் இல்லை ஞாபகமாதிரி ஆகட்டும் ஆர்டிசமாகட்டும் இல்லை என்ன வேணால் பேச்சுக்காங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் பார்க்கின்ஸுன்னு சொல்கிறோம் கை நடக்கும் அது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் அழகாக சரி செய்து கொள்ள முடியும் இறைவன ஆசிர்வாதால் நிச்சயமாக ஐயா முதல் நேர்களுக்கான அந்த விளக்கத்தை நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் இங்களுடைய பயணத்தை பற்றி நம்ம பேசிடலாம் ஐயா அடுத்தடுத்து நம்மளுடைய வந்து இப்போ நான் கிளம்பிட்டு லைவ் முடிச்சுட்டு இப்போ நான் வெளியூர் போகிறேன் வெளூரில் இருக்கேன் இப்போ எவ்வளோ கரெக்டாக ரெண்டு மணிக்கு வெளூரில் இருப்பேன் நாளைக்கு காலையில ஒரு ஒம்பது மணி அளவுல ஒசூர்ல இருப்பேன் நாளைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில ஒரு ஒன்பது மணி அளவில் கோயம்புத்தூர்ல இருப்பேன் செவ்வாய்க்கிழமை ஒம்பது மணி அளவில் ஈரோட்ல இருப்பேன் புதன்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஒரு பத்து மணி அளவில் கிருஷ்ணகிரில் இருப்பேன் இந்த வாரம் புரோகாம் இதுதான் ஸோ நாயர்கள் வந்து என்னை சந்திக்கணும்னா அங்கே வரலாம் மற்றபடி தமிழகத்தில் ஐம்பது இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி எல்லா ஊர்களிலையுமே இந்த நிறுவனம் சார்பாக நீங்கள் எதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் மாசத்துக்கு ஒரு லட்சம் பண்ணி வழிப்பண்ணி நான் எளிமையான முறையில் இயற்கையான பொருட்களை மக்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வித்து நோய்களை குணப்படுத்தி அதன் மூலியமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கிறோமா பயன்படுத்திக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் ஆர்த்தி நான் புகழ்ந்து பேச நினைக்க வேண்டாம் உண்மையிலேயே நிறைய தொலைக்காட்சிகளுக்கு நான் வந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் போகும்போது கூட எனக்கு வந்து அது விருப்பம் இருக்காது கூப்பிடுவாங்க சரி அப்படிங்கிற மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டுருவேன் எனக்கு போகவே பிடிக்காது ஏன்னா அதுக்கான எனக்கு அந்த ஈடுபாடோடு எனக்கு இருக்கணும் அப்போ ஆர்த்தி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி எனக்கு இடத்துல வந்து கேள்விகளை கேட்டு ஒவ்வொன்றும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சிக்கு நான் வந்து

நேரிலே இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்த உங்களுக்கும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நேரடியாக ஐயாவை போய் சந்தியுங்கள் வாய்ப்பு கிடைத்த கிடைக்காதவர்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள் நேரடியாக ஐயாவை போய் சந்தியுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்